கையில வைத்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த உலகத்துடைய நெருப்பே கடுமையான உஷ்ணமுடையது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை விட 69 மடங்கு நரக நெருப்பு அதிகமாக உஷ்ணமாக்கப்பட்டுள்ளது நரகவாதிகளை தண்டிப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 ஆண்டுகள் நரக நெருப்பு எரிக்க வைக்கப்பட்டது, அது மஞ்சள் நிறமாக மாறியது. மீண்டும் 70,000 ஆண்டுகள் நரக நெருப்பு எரிக்கப்பட்டது, அது சிவப்பு நிறமாக மாறியது. மீண்டும் 70,000 ஆண்டுகள் நரக நெருப்பு எரிக்கப்பட்டது, அது இப்போது கருமை நிறமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு கொடிய நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு. எப்படி இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே நாம் காற்றால் சூழ்ந்திருக்கிறோமோ, கடலிலே வாழக்கூடிய மீன்கள் தண்ணீரால் சூழ்ந்திருக்கின்றனவோ, அது போன்றுதான் நரகம் என்பது முழுக்க முழுக்க முற்றிலும் நிரப்பமாக நெருப்பால் சூழ்ந்த ஒரு வீடு. நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே நம்மை சுற்றி என்ன இருக்கிறது? நம்முடைய நாலா பக்கத்திலும் காற்றுகளை கொண்டு நாம் சூழப்பட்டிருக்கிறோம். கடலிலே வாழக்கூடிய மீன் தண்ணீரை கொண்டு சூழப்பட்டுள்ளது. நரகம் என்பது முழுக்க முழுக்க நெருப்பால் சூழப்பட்டது. அவர்களுடைய நரகவாதிகளுடைய வலதுபுறத்திலும் நெருப்பு, இடதுபுறத்திலும் நெருப்பு, கீழும் நெருப்பு, மேலும் நெருப்பு, நான்கு திசைகளிலும் மேலிருந்தும் கீழிருந்தும் முழுமையாக நெருப்புக்குள் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உதாரணங்களை, பல தண்டனைகளை நமக்கு குர்ஆனிலே சொல்லுகின்றான். வ அஸ்ஹாபுஷ் ஷிமால் மா அஸ்ஹாபுஷ் ஷிமால் ஃபீ ஸமூம் வ ஹமீம் வ லில்லில் மியஹ்மூம் லா பாரிதின் வ லா கரீம். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு உஷ்ணத்திலிருந்தோ, வெயிலிலிருந்தோ, அல்லது குளிரிலிருந்தோ அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தங்களுக்கு அவர்கள் ஒரு இன்பத்தை உணர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடியது என்ன? தண்ணீரை பயன்படுத்துவார்கள். கடுமையான வெயில் நேரத்திலே குளிர்ந்த தண்ணீரை பருகும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது. அல்லது நாம் கடுமையான குளிர்காலத்திலே இதமான சுடுநீரை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்றது. அதுபோன்று காற்று, கடுமையான வெயில் காலத்திலே ஒரு அழகான தென்றல் காற்றை நாம் உணரும் பொழுது நாம் சற்று களைப்பாகின்றோம், சற்று இன்புறுகின்றோம். அல்லது ஒரு நிழல், ஒரு மரத்தினுடைய நிழல் நமக்கு வெயில் காலத்திலே கிடைத்தால் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாவிகள் எந்த வகையிலுமே இன்புற முடியாது. இன்புறுவதற்கு இந்த மூன்று விஷயங்களிலே ஒன்று இன்றியமையாத ஒன்று. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாளை மறுமையிலே காஃபிர்கள் எங்கிருப்பார்கள் தெரியுமா? ஃபீ ஸமூமின். ஸமூம் என்று சொன்னால் அர்ரீஹுல் ஹார்ரா அஷ்ஷதீதுல் ஹர், கடுமையாக சுட்டெரிக்கக்கூடிய, கடுமையாக சுட்டரிக்கக்கூடிய அனல் காற்றிலே அவர்கள் இருப்பார்கள். நரகத்திலே காற்று இருக்கும், ஆனால் அது தென்றல் காற்றாக இருக்காது, அனல் நெருப்பை கக்கக்கூடிய காற்றுகளாக இருக்கும். அதுபோன்று நரகத்திலே தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீர் நாம் எதிர்பார்ப்பது போன்று குளிர்ந்த தண்ணீரோ அல்லது மிதமான சூட்டுடைய தண்ணீரோ இருக்காது. நரகத்திலே ரெண்டு விதமான தண்ணீர்கள் இருக்கின்றன. அல் ஹமீம் என்பதற்கு அரபியிலே ரெண்டு அர்த்தங்களும் இருக்கின்றன. ஒன்று அல் ஹமீம் அல் பாலிகுலில் ஹராரா, இன்னொன்று அல் ஹமீம் அல் மாவுல் பாலிகுலில் புருதா. ஒன்று கடுமையான உஷ்ணம், அதற்கு மேல ஒரு உஷ்ணமே அதை சூடுகாட்டவே முடியாது. 100 டிகிரி முழுமையாக சூடுகாட்டப்பட்டது அந்த மாதிரி கொதிக்கக்கூடிய தண்ணீருக்கும் ஹமீம் என்று சொல்லப்படும். அதுபோன்று கோல்டு, முற்றிலுமாக குளிர வைக்கப்பட்டது, அதற்கு மேல அதை குளிர வைக்க முடியாது, 0 டிகிரிக்கு கீழே அந்த மாதிரி குளிரூட்டப்பட்டிருக்கும். ரெண்டுமே தண்டனை. எப்படி கடுமையான உஷ்ணமான தண்ணீரை குடிப்பதும் கொடுமையான வேதனையோ, அதுபோன்று கடினமான குளிர்ந்த நீரை குடிக்க கொடுப்பதும் பயங்கரமான தண்டனை. குடிக்க முடியாது, எதுவுமே மிதமாக இருக்க வேண்டும். சூடாக இருந்தாலும் மிதமாக இருக்க வேண்டும், குளிர்ந்ததாக இருந்தாலும் மிதமாக இருக்க வேண்டும். ஆனால் நரகத்திலே நரகவாதிகளுக்குண்டான தண்ணீர் இருக்கிறதே, குளிர்ந்திருந்தாலும் கடுமையாக குளிர்ந்திருக்கும், கொதித்து கொண்டிருந்தாலும் கடுமையாக கொதித்து கொண்டிருக்கும். அதுபோன்று நிழல், நரகவாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரக நெருப்பிலிருந்து இளைப்பார வைப்பான். எப்படி? நாம் இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய நிழலை போன்று கிடையாது. கொதிக்கக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலைகள் கருமையாக வரும் பொழுது அதை பார்த்துவிட்டு நிழல் என்பதாக அவர்கள் ஒதுங்குவார்கள். அந்த ஜுவாலைகளும் அவர்களை எரிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான. அன்புக்குரியவர்களே, அந்த அளவிற்கு நரகத்தினுடைய தண்டனைகள் அந்த காஃபிர்களை, அந்த பாவிகளை சூழ்ந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி எச்சரிக்கும் பல இடங்களிலே இப்படி சொல்கின்றான், வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனு ஃஃஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாரு ஹாமியா.
யாருடைய அமல்களுடைய தட்டு லேசாகிவிட்டதோ, நல்லமல்களுடைய தட்டு லேசாகிவிட்டதோ, அவர்கள் அழிந்து நாசமாகி விடுவார்கள். எங்கே போய் நாசமாவார்கள்? நாருன் ஹாமியா, கொதிக்கக்கூடிய நரக நெருப்பிலே அவர்கள் விழுந்து நாசமாவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரக நெருப்பிலிருந்து எப்படி இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு இடத்திலே பயங்கரமாக தீப்பற்றி எரிந்தால் அதிலிருந்து ஜுவாலைகள் வெளியே வரும். அந்த ஜுவாலைகள் அப்படியே கங்கு கங்காக கொத்து கொத்தாக அப்படியே வெளியே வந்து போவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்று ஜுவாலைகளும் அந்த நரக நெருப்பிலே இருக்கும் என்று சொல்கிறான். நாம் பார்ப்பதை போன்று இந்த ஜுவாலைகளை போன்று ஓர் ஆள் உயரத்துக்கோ ரெண்டாள் உயரத்துக்கோ கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், انطلقوا الى ظل ذي ثلاث شعب لا ظليل ولا يغني من اللهب انها ترمي بشرر كالقصر كانه جماله صفر. எப்படி ஒரு பெரிய பெரிய கட்டிடங்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்கின்றான், பெரிய பெரிய கட்டிடங்களை போன்று நரக நெருப்பிலிருந்து அந்த ஜுவாலைகள் எழுந்து செல்லும் என்பதாக. நரக நெருப்பிலிருந்து எழக்கூடிய அந்த ஜுவாலைகள் ஒரு பெரிய மாளிகைகளை போன்று கட்டிடங்களை போன்று இருக்கும் என்று சொன்னால், அந்த முழு நெருப்பினுடைய அந்த அளவை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றான், சவுஸ்லீஹி சக்கர் வமா அத்ராக மா சக்கர் லா துப்கி வலா தஸர் லவ்வாஹத்து லில் பஷர். நரக நெருப்பினுடைய அந்த கொடுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதியினுடைய உடலை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அவனுடைய உடலுடைய அந்த அமைப்பு விகாரமாக ஆக்கப்படும் அல்லவா, அவனுடைய தோல் இருக்கிறது, உடலுடைய தோல். இன்னைக்கு நம்ம தோலை வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. தோலை நாம் கிழித்தோம் என்று சொன்னால் உடனடியாக சதை தெரிந்துவிடும். இந்த தோலுக்கு என்று ஒரு தனி மொத்தத்தை நாம் குறிப்பிட முடியாது. ஆனால் நரகத்திலே போடக்கூடிய மனிதன் இருக்கிறானே, அவனுடைய தோளுடைய தடிப்பம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸீரத்து மா பைன மன்கிபில் காஃபிர் ஃபின்னார் மஸீரத்து ஸலாஸத்தி அய்யாமின் லிர்ராகிபில் முஸ்லிம் வர்ஸுல் காஃபிர் மிஸ்லு உஹத் வஃதிபு ஜில்தி மஸீரத்து ஸலாஸின். அவனுடைய தோளுடைய தடிப்பம் மூன்று நாட்கள் இரவு பகலாக ஒருவன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு தடிப்பமாக இருக்கும் நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதனுடைய தோல். அல்லாஹ் அக்பர். அப்ப அவனுடைய முழு உடம்புடைய உருவம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், மா பைன மன்கிபில் காஃபிரி ஃபின்னார், நரகத்திலே போடக்கூடிய அந்த காஃபிருடைய ரெண்டு புஜங்களுக்கு இடையில் உண்டான அளவு, வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் வரை அவனுடைய புஜத்தினுடைய அளவு, லிராகிபில் முஸ்ரா ஸலாஸத்து அய்யாமின் லிராகிபில் முஸ்ரா, மிக விரைவாக கடுமையான ஸ்பீடா ஒரு குதிரையில போகக்கூடியவன் சென்றால், மூன்று நாட்கள் இரவு பகலாக தொடர்ந்து சென்றால் எவ்வளவு தூரம் அவன் செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு அவனுடைய இரண்டு தோள்களுக்கு இடையில் உண்டான இடைவெளி இருக்கும். அல்லாஹ் அக்பர். அவனுடைய கடவாய்ப்பற்கள், அவனுடைய கடவாய்ப்பற்கள் உஹது மலையை போன்றிருக்கும். உஹது மலை என்பது அதனுடைய நீளத்திலே பூமியிலே 5 மைல்கள் தூரமானவை, உயரத்திலே குறைந்தது 1 மைல் தூரமானது. அந்த அளவிற்கு பெரியதாக அவனுடைய ஒரு பல் ஆக்கப்பட்டுவிடும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن غضل جلد الكافر 42 ذراعا وإن ضرسه مثل أحد وإن مجلسه من جهنم ما بين مكة والمدينة. அவனுடைய பின்பக்க பகுதி இருக்கின்றதே மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் உண்டான அளவிற்கு இருக்கும். அல்லாஹ் அக்பர். எத்தனை கிலோமீட்டர்கள்? ஏறத்தாழ 450 கிலோமீட்டர்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலே. அந்த அளவிற்கு பெரியதாக அவனுடைய பிற்பகுதி ஆக்கப்பட்டுவிடும். இந்த அளவிற்கு கோரமாக ஆக்கப்பட்டுதான் நரகவாதி நரகத்திலே தள்ளப்படுவான். ஏன் இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான் என்று சொன்னால், நரகத்துடைய நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது. இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதனுடைய உஷ்ணம் இருக்கும் என்று சொன்னால், அப்ப அதிலே வேதனை செய்யப்படுவதற்காக, அதுவும் நிரந்தரமாக அந்த வேதனையை அவன் சுவைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய உடலை இவ்வளவு விகாரமாக மாற்றி விடுவான்.
இப்படி விகாரமாக மாற்றப்பட்டு இவ்வளவு பெரிய உடலுடைய இந்த மனிதனை நரகத்திலே தள்ளப்பட்ட அடுத்த நொடியிலே அந்த நரக நெருப்பு இவனுடைய தோலை சுட்டரித்து இவனுடைய சதைகளை எரித்து இவனுடைய கல்பு வரைக்கும் சென்றுவிடும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவனுடைய தோலை சுட்டெரித்து விடும், அதிலே அவனை வாழவும் வைக்காது, அவனை சாவவும் விடாது. நரக நெருப்பு இருக்கிறதே, அங்கு சென்றவர்கள் சாவுக்கும் வழி கிடையாது, அவர்கள் பிழைப்பதற்கும் வழி கிடையாது. லா துபுக்கியும் ஒலா தவர், தனக்கு உன்னையும் அவனை வைத்துக் கொள்ளாது, வெளியையும் அவனை விட்டு விடாது. அந்த அளவிற்கு பயங்கரமான வேதனைகளை கொண்டு அந்த நரகம் அவனை தண்டிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், குல்லமா நதிஜத் ஜுனூதுஹும்